Nobody believes in you. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. Hi friends, in this video, I am going to talk about director Venkat Prabhu அவர்கள் Custody படத்தோட Tamil review. That's Tamil படம் review தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை click பண்ணிட்டு ஆளுங்கற நோட்டிஃபிகேஷனை fix பண்ணிட்டு அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க and வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெளிக்க விட்டுருங்க. சோ இப்போ வாங்க இந்த Custody படம் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சலாம். So Custody, so in the part of the director Venkat Prabhu, this is Tamil and Telugu same language release, but in the part of the origin Telugu dhaan. So in the part of the cast and crew he lead role Naga Chaitanya Akkineni, Krithi Shetty, Arun Swami villain, Priyamani, Sarath Kumar, Sampath Raj, Premji Amaran kandipa Venkat Prabhu padathala Premji Amaran illamaya. அடுத்து வெண்ணிலா கிஷோர் பிரேம்ஜி பிரேமி விஸ்வநாத் போன்றவர் இந்த படத்துல மெயின் ரோல்ல பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தை ஆஃப் கோர்ஸ் ரிட்டர்ன் பண்ணது and டைரக்ட் பண்ணது நம்ம விபி வெங்கட் பிரபு தான். ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா சித்திரி, மியூசிக் டைரக்டர் யார் பாத்தீங்கன்னா இளையராஜா and + யுவன் சங்கர் ராஜா. சோ முதல் முறையா வெங்கட் பிரபு படத்துக்கு Ilayaraja music பண்ணிருக்காரு and இந்த படத்தோட cinematography யாருன்னு பாத்தீங்கன்னா SP கதிரைசக், editor யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் ராஜன், art director பாத்தீங்கன்னா D.Y. Satya Narayana. And இன்னொரு action director Stun Shiva and Mahesh Mathew. So இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா சில்வர் ஸ்கிரீன் சார்புல பாத்தீங்கன்னா அவங்க வெளியிடுறாங்க. So ஆடியோ பாத்தீங்கன்னா ஜங்லி மியூசிக். So இதான் இந்த படத்தோட ஓவரால் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன். So இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சலாம். So Custody இன்னைக்கு தமிழ் and தெலுங்குல நாக சைதன்யாவோட நடிப்புல டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வெங்கட் பிரபுவோட லாஸ்ட் படமான நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 2021 ஒரு பிளாக் பஸ்டர் படமான எஸ்டிஆர் வச்சு இயக்கின மாநாடு படம். ஸோ அது எந்த அளவுக்கு தமிழில் ஓடிச்சுன்னு தெரியும். அது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி பிளாட்டில் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் எடுத்து வெங்கட் பிரபு ஒரு நீண்ட நாள் கழிச்சு ஒரு வெற்றியை டேஸ்ட் பண்ணாருன்னே சொல்லலாம். நோ தலைவரே, சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே, தலைவரா தலைவரே, நீ சொன்ன மாதிரியே நான் அடிச்சு கேட்டானுங்க. ஆனால் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையா? என்னடா உளறல தலைவரே, நம்ம பிளான் படி எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. என்னடா பிளான்? அதான்டா நானும் கேக்குறேன், என்னடா பிளான்? அதுக்கடுத்து டைரக்டா வண்டி எடுத்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி பக்கம் போய் நாக சைதன்யாட்ட ஒரு கால் சீட்டை வாங்கி அவரை வச்சு ஒரு பக்கா போலீஸ் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான இருக்கு. ஏன்னா வெங்கட் பிரபு ஒன்று ஜாலியான டைப் படம் எடுப்பார், இல்லை ஒரு வித்தியாசமான கண்டென்ட் எடுக்கக்கூடிய ஆள் தான். பட் திடீர்னு ஒரு ஹரி மாதிரி ஒரு போலீஸ் ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்க காரணம் என்னன்னு தெரியல. டக்குன்னு அதுவே ஒரு இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் டேரக்டர் பார்த்திங்கன்னா தமிழ்லையும் நம்ம டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா தெலுங்குலையும் போயிருக்காங்க. ஆல்ரெடி சங்கர் அட்லியெல்லாம் போயிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3 படங்கள் வந்து வாரிசு, பிரின்ஸ், அந்த மாதிரி டேரக்டர்ஸ். ஸோ இப்போ வெங்கட் பிரபு அந்த லிஸ்ட்டில் போயிருக்காரு. ஸோ நாக சைதன்யா வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு போலீஸ் எஸ்ஐ இல்லை கான்ஸ்டபிளாக இருக்க ஹீரோ பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு அரசியல் பவரில் ஒரு பெரிய வில்லன் கனெக்ஷனில் இருக்க அந்த மாதிரி ஒரு வில்லன் கேங்கில் மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து எப்படி இவரை தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு, அந்த வில்லனை எப்படி அழிச்சாருங்கிறது தான் ஒரு ஸ்டோரி பிளாட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வில்லனாக அரவிந்த் சுவாமி பண்ணியிருக்காரு. ஸோ தனி ஒருவனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வில்லனிசம் அவரை பார்க்கலாம். மேபி மோஸ்ட்லி லீட் ரோல்லே பண்ணி பார்க்கப்பட்டார். அடுத்து செக்கச்சிவந்த வானத்துலேயும் ஒரு வில்லனிசம் லைட்டாக பார்க்க முடிஞ்சே தவிர பெரிய ஒரு வில்லனிசம் அவர்கிட்ட வந்து பார்க்க முடியல. பட் இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ பண்ணியிருப்பார். கெட்டப்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க தெரியல. அண்ட் கிரீத்தி செட்டி அஃப்கோர்ஸ் ஒரு ஹீரோயின் ரோலாக தான் இருக்கும். பிரியாமணி ஏதோ அரசியல் த்ரிஷா மாதிரி வந்திருக்காங்க கொடி படத்தில் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி அவங்க தெலுங்கில் அவங்க தான் அந்த இதையும் பண்ணியிருந்தாங்க, அது வேறு விஷயம். ஸோ சரத்குமார் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு வீட்டில் நீசம் பண்ணியிருக்காருன்னு தெரில, பார்ப்போம். அண்டு வெங்கட் பிரபுவோட படத்தில் பிரேம்ஜி இல்லாமல் அது படமே இல்லை. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு ஃபன்னான கேரக்டர் வந்துட்டு சும்மா அப்படியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற கேரக்டராக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ட்ரைலரில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாக சைதன்யா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தெலுங்கில் வளர்ந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா இவரை வச்சு என்ன ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வெங்கட் பிரபுவால் எடுத்துருக்க முடியுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்கட் பிரபுவோட ஆக்ஷன் சைட் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த Custody படத்தை கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் மறக்காமல் ஒரு வாட்டி தமிழ்லேயே பார்த்துருங்க நம்ம ஊரில். ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கில் பார்த்துக்கிட்டோம். அண்ட் பாய்.